சகோதரர்களே, கடந்த ஒரு 10 நாட்களாக தமிழகத்திலே அறிவிக்கப்படாத மின்வெட்டு பெரிய அளவிலே கிராமப்புற மக்களினுடைய வாழ்க்கையை பாதித்து கொண்டிருக்கிறது. 8 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரம் கரண்ட் போகிறது சாதாரணமாகிவிட்டது. இதை பார்க்கும் பொழுது 2006லிருந்து 2011 வரை அந்த இருண்டகால ஆட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய ட்ரெய்லர் போல் இது ஆரம்பித்து விட்டார். குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆரம்பித்து மின்துறை அமைச்சர் வரை அவர்கள் பாடுகின்ற ஒரே பாட்டு, மத்திய அரசு கொடுக்க வேண்டிய கோலை கொடுக்கல, மத்திய அரசு கிரிட்லிருந்து வரக்கூடிய பவர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி தமிழகத்திலே பொய்யை பரப்பி கொண்டிருக்கின்றார். அதை தமிழக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை. சகோதர சகோதரிகளே, இந்தியாவுடைய கோல் உற்பத்தி என்பது 777 மில்லியன் டன். அதாவது கடந்த ஆண்டு நம்முடைய நாடு மொத்தமாக உற்பத்தி செய்த நிலக்கரி என்பது 777 மில்லியன் டன், 77 கோடி மில்லியன் டன். இன்று இந்தியாவுடைய கையிலே இருப்பு இருக்கக்கூடியது 2.2 கோடி டன் கோல் நம்மிடம் இருப்பிருக்கிறது. நம்முடைய அமைச்சர் ஆர்கே சிங் ஜி அவர்கள் சொன்ன விஷயத்தின்படி 30 நாட்களுக்கு இந்தியாவுடைய பவர் ஜென்ரேஷனுக்கு எவ்வளவு கோல் வேணுமோ அது இப்போது இந்தியாவிடம் இருப்பாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தில் மட்டும் வினோதமாக எப்படி இந்த பவர் கட் வருது, மின்தடை வருது, எதற்காக மறுபடியும் கூட, அதாவது எதுவுமே எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேண்டாம் என்று சொல்பவர்கள் இப்போது முந்தி அடித்துக்கொண்டு கோல் கொடுக்கவில்லை என்று பஞ்சப்பாட்டு பாடிக்கொண்டிருக்கின்றார்கள், எப்படி என்று பார்ப்போம். தூத்துக்குடி தெர்மல் பவர் ஸ்டேஷன் 20ஆம் தேதி தமிழகத்தில் ஏப்ரல் 20ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் அனைத்து இடத்திலும் கூட மின்வெட்டு இருந்தது. அதற்கு முக்கியமான காரணம், 20ஆம் தேதி தூத்துக்குடி தெர்மல் பவர் ஸ்டேஷனுடைய 4 பவர் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் வேலை செய்யவில்லை. அதற்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போதுமான அளவு பவர் டிமாண்ட் இல்லை, அதனால் 4 யூனிட்டை நிறுத்தி வைத்திருக்கின்றோம் என்று சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி கிரிட்டுக்கு தமிழக அரசின் சார்பாக விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். அதை இந்த பத்திரிகை சந்திப்பு முடிந்த பிறகு உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறேன், நீங்கள் அதை டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிக்கோங்க. 20ஆம் தேதி ஏப்ரல் தூத்துக்குடி தெர்மல் பவர் ஸ்டேஷனில் 5 நாட்களுக்கு கோல் இருப்பு இருந்தது. 20, 21, 22, 23, 24 ஐந்து நாட்களுக்கு கோல் இருப்பு இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது தூத்துக்குடி தெர்மல் பவர் ஸ்டேஷனில் எதற்காக 4 பவர் ஜென்ரேட்டிங் யூனிட்டை தமிழக அரசு நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள்? இதற்கு காலங்காலமாக நான் ஒரு காரணம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், பாரதிய ஜனதா கட்சி ஒரு காரணம் சொல்லுகிறது. தமிழகத்தில் ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக மின்வெட்டை உருவாக்கி அதன் மூலமாக பிரைவேட் பவரை வாங்கி அதன் மூலமாக லாபம் படைப்பது திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு கைவந்த கலை. கிட்டத்தட்ட போன வருஷம் மார்ச் 2020லிருந்து பிப்ரவரி வரைக்குமே 2000 கோடி ரூபாய்க்கு மேலே பிரைவேட் பவர் பர்ச்சேஸு டேஞ்செட்கோ பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் ஊழல் எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியலாக பவர் கிரைசிஸ் ஜென்ரேட் பண்ணி அதன் மூலமாக எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் போய் பிரைவேட் பவரை வாங்கி, குறிப்பாக சில பிரைவேட் பவரை 20 ரூபாய்க்குள்ள ஒரு யூனிட் வாங்கினதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது சம்பந்தமாக 6 மாதங்களுக்கு முன்பு தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஒரு பிரஸ் மீட்டில் கூட சொன்னோம். இந்த முறை இவங்க செட் பண்ணுறது அதுக்காகத்தான்.